காட்டவர்க்கம் நிறைவா போற்றி காவாய் கடகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நீர்த்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் திருவருளாலும் குருநாதர் ஆகிய காழைப்பிள்ளையார் குருவருளாலும் பெரியம்பிரானும் தொடர் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நம்பி ஆரூரர் பாடிய திருவாரூர் தியாகராஜ பெருமானார் உள்ளிருந்து எடுத்து கொடுக்க நம்பி ஆரூரர் பாடிய திருத்தொண்ட தொகையை தெய்வ செக்கிழா பெருமானார் பெரிய புராணமாக விரித்து சொல்லியுள்ளார். அந்த பெரிய புராணத்தை அகிலாண்டேஸ்வரி அம்மையின் உடனாய அணைக்க அண்ணலார் அருளால் விரித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். மூன்றாவது சருக்கமாகிய பெரிய புராணத்தில் நான்காவது சருக்கமும் மும்மையால் உலகாண்ட சருக்கம்னு சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகையில் மூன்றாவது சருக்கமாகிய மும்மையால் உலகாண்ட சருக்கம் பார்த்து அதில் சண்டேச நாயனார் புராணம் வந்துட்டுருக்கோம். சண்டேச நாயனார் புராணம் இருபதாவது எண்ணாக வருகிறது. சண்டேச எம்பெருமான் சண்டேச நாயனார் புராணம். இதை நம்மளோட திருத்தொண்ட தொகையில் எப்படி கொடுக்குறாங்கனாக்கா, நம்பி ஆரூரர் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிசண்டை பெருமானுக்கடியேன் அப்படின்னு பனிரெண்டு சீர்களில் கொடுக்குறாங்க, உன்னரை வரிகளில் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமான் 59 திருப்பாடல்களில் விரித்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து செங்கனூர் அழகை பார்த்தோம். செங்கனூர்ன்ற ஊர் இருந்தது. பழமண்ணி படிக்கிறேன்னு மண்ணியாத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு செங்கனூரில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை பார்த்தோம். அந்த ஊரோட சிறப்புகள்லாம் பார்த்தோம். அதோடு சேர்ந்து பண்ணின் பயணம் நல்லிசையும் பாலின் பயணம் இன்சுபையும் கண்ணின் பயணம் பெருகுளியும் கருத்தின் பயணம் எழுத்தஞ்சும் விண்ணின் பயணம் பொழிமழையும் வேத பயணம் சைமவும் போல் மண்ணின் பயணம் அப்பதின்னு செங்கலூரை பற்றி சொன்னாங்க. அதில் என்னென்னத்துக்கெல்லாம் இது இதெல்லாம் பயன்றதை சொல்லி நம்ம விரிவாக பார்த்தோம். அப்படி பார்த்துட்டு அந்த ஊரில் அந்த செங்கலூரில் எச்சதத்தன்னு ஒரு மறைவன் இருக்கிறார். அதோடு சேர்ந்து பகவதி பவித்ரையார்னு சொல்லக்கூடிய அம்மையார் அவங்களோட திருமனைவியார் பவித்ரைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இருவருக்கும் திரு அவதாரம் பண்ணுறார் நம்மளோட விசார சருமனான்ற கூடியவர். விசாரம்னா தத்துவ விசாரணை அந்த மாதிரி சொல்லுவோம். விசாரம்ன்றது நிறித்து பார்க்கறது. சருமன்றது சருமர் அப்படியே சருமன்றது அந்த பேர். அங்கே சொல்லும் போதே என்ன பண்ணுறார், ஆர் விகுதி கொடுத்து விசார சருமனார் அப்படின்னு நம்மளோட பெருமானார் திருவதாரம் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு 5 ஆகும்பொழுது படித்து வைக்கிறதுக்கு முன்னாடியே படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே முகைக்கும் மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு சிறந்ததான்னு சொல்கிறாங்க. முந்தைய அறிவின் தொடர்ச்சியால் அவேதம் ஆகமங்கள் எல்லாத்தையும் அவங்க சிறந்து விளங்குறாங்க நம்மளோட விசார சருமனார் அப்படின்றத அழகாக கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து 7 ஏழு வயதானவனே இவங்களுக்கு ஞானம்லாம் தெரிந்திருந்தாலும் கூட சடங்கின் முறையால் தாய் தந்தையர் உபநயனம்ன்றத செய்து வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ உபநயனம் முடிந்தது. அப்போ தான் வந்துட்டு அழகின் என்னதான் கலைகள் படித்தாலும் இந்த கலையால் வரக்கூடியது என்னன்னாக்கா, அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழலே, அங்கே ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய சிவபெருமான் பாதத்தை அடையிறது தான் கலைகளோட சிறப்பு அப்படின்றத தெரிந்திருந்தாங்க. தெளிவுபடுத்தி தெளிய அதாவது எவ்வளோ வேணால் சிந்திக்கலாம், 10 15 20 100 கூட சிந்திக்கலாம். ஆனால் தெளிவுன்றது ஒரு இடத்துல வரணும். அந்த தெளிவு அவங்களுக்கு இருந்தது. அந்த சிறிய பெருந்தகையார்னு சொல்லி வணங்குறாங்க நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமானார். வயதில் சிறியவராக இருந்தாலும் ஞானத்தில் பெரியவர்ன்றதால பெரிய சிறிய பெருந்தகையார்னு சொல்கிறாங்க. 2 இந்த மாதிரி குறிக்கிறாங்க. ஒன்று நம்மளோட சண்டேச நாயனார், இன்னொன்று பிள்ளை முறமையாக இருக்கக்கூடிய நம்மளோட திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். சிவபெருமானுக்கு இருவருமே பிள்ளை முறைமைன்றதால அவங்க 2 சிறிய பெருந்தகையார் என்று குறிக்கிறார். அடுத்து நடமே புடியும் செய்வரையார் தான் நம்மளை உடையவர், அவருக்கு தான் நம்ம ஆட்பட்டு இருக்கிறோன்ற தெளிவு இருக்கிறாங்க. இப்படியா இவங்க வாழ்க்கை இருக்குது, விசார சர்மனாரோட வாழ்க்கை இருக்குது. அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்கா, இவங்க இந்த எதுக்கு அந்த குருகுலத்துக்கு போக போகும்போது ஒரு ஆட்டு இடையர் வந்து தன்னோட மாடு வந்து வராத இருக்கும்போது பசுவை கோல் வச்சு விரட்டுறாரு. விரட்டின உடனே இவர் பசுவோட பெருமைகள்லாம் இவர் நினைக்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க. பசுக்களோட பெருமை நிறைய புனித தீர்த்தங்கள்லாம் பசுக்கள்கிட்ட தான் இருக்குது. அதே சமயம்
திருமஞ்சனம் சுவாமிக்கு உண்டான திருமஞ்சனத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது, திருமஞ்சன பொருள்களை கொடுக்கக்கூடியது இந்த பசு. அப்புறம் ரிஷபமாகிய இந்த விடை குளத்தில் தானே சுவாமியும் அம்பாலும் ஏறி வராங்க அப்படின்னு நினச்சிட்டு, இது எல்லாத்தையும் மேலே திருநீர். அப்போ திருநீர் தான் வந்து மிக முக்கியமான விஷயம். அந்த திருநீற்றை வந்து கொடுக்கக்கூடியது இந்த பசு தானே அப்படின்னு நினச்சி அவர் வந்து நினைக்கிறாரு. திருநீற்றோட பெருமைகளை இந்த இடத்துல நிறைய நம்ம பார்த்தோம். இது உள்ள திருக்கோவையாரில் கூட சொல்கிறாங்க, வினைவளம் நீரழ நீரணியும் சிவபெருமா பெருமான்னு சொல்கிறார். அதாவது வினைவளம் தொழுதெழுவார் வினைவளம் நீரழ நீரணியும் பெருமான்னு சொல்கிறார். யாரெல்லாம் தொழுது வணங்குறாங்களோ அவங்களோட வினைகள் வினை பலம், வினைன்றது என்னமா இருக்கும்னாக்கா தலதலன் இருக்கும். அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது தான் என்னன்னா, ஒரு ஒரு செடியை ஒரு ரோஜா செடியை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு நம்ம என்னென்னவோ போடுவோம், டீ தூள் போடுன்னுவாங்க, அதை போடுன்னுவாங்க, பூஸ்டர் போடுன்னுவாங்க, ஹார்லிக்ஸை போடுன்னுவாங்க, எல்லாத்தையும் போடுவோமே ஒழிய, ஆனால் அது வந்து என்ன ஆகுது, அது கொஞ்சம் மெதுவாக தான் வரும். இதே ஒரு காட்டு செடி வாசலில் ஒரு செடி நேத்துக்கு இருக்கும் பெருக்கும் போது மறுநாள் பார்ப்போம் இன்னும் பெருசாக இருக்கும், ஒரு நாலஞ்சு நாள்லேயே புதர் மாதிரி வளர்ந்துடும். அது மாதிரி தான் நம்மளோட தீவினைன்றது அதே மாதிரி தான் சட்டுன்னு வளர்ந்துடும். ஆனால் வந்து நல்வினைன்றது ரொம்ப சின்ன மெதுவாக தான் வரும். அப்போ அந்த தீவினை அதான் தீனை வினை வளம், வினைன்றது வளமாக இருக்கும். அந்த வினை வளம் நீரழ, நீரழனாக்க பொடியாக பொடிப்பொடியாக ஆகிறதுக்கு நீரழ நீரணியும் பெருமான் அப்படின்னு திருக்கோவையாரில் சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாருனாக்கா, நம்மளோட வினைகள் நம்மளோட தீவினைகள் போகிறதுக்கு தான் சிவபெருமான் திருநீர் அணிகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இதை நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், சிவபெருமான் திருநீர் அணிகிறதால நம்மளோட வினை எப்படி போகும் அப்படின்னாக்கா, இரண்டு வகையில். ஒன்று வந்து திருநீர் அவர் அணியறதுக்கு காரணமே நம்மளாம் திருநீர் அணியும் போது நான் சொல்லுவேன், திருநீரை எதுக்காக அணியணும், நம்மளோட வினைகள் போகணும், நம்மளுக்கு காப்பாக இருக்கணும். சுவாமிக்கு வந்து யாரை தியானிக்கிறோமோ தியானிக்கிறதுக்கு திருநீர் வேணும். சுவாமி சேர்ந்தறியா கையானைன்னு சொல்லியாச்சு. அப்போ அவர் யாரையுமே வணங்கினதும் கிடையாது, இது வரைக்கும் வணங்கினதே கிடையாது அப்படின்றார். அப்போ அவருக்கு மேலே ஒரு பொருள் இல்லைன்னும் போது, ஒருத்தர் இல்லைன்னும் போது அவரை யாரை தியானிக்கிறார்? ஆனால் நிறைய இடங்களை பார்த்தா சுவாமி தியானத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அப்புறம் திருநீர், அவருக்கு வினையே கிடையாதுன்றதுக்கப்புறம் எந்த வினையே அழிக்கிறதுக்காக அவர் திருநீர் அணியணும்? அப்போ இது ரெண்டுமே எதுனா, தியானம்ன்றது நம்ம எப்படி செய்யணுன்றத செய்து காட்டுறதுக்காக சுவாமி, எப்படி அம்பாள் வந்து பூசையை நம்மளுக்கு செய்து காட்டினவங்களோ அது மாதிரி தன்னைத்தானே பூசித்தல்னு கூட திருவையாத்தில் ஒன்று உண்டு. அதனால் சுவாமி என்ன பண்ணுறாரு, தன்னை எப்படி தான் எப்படி இருக்க தியானம் பண்ணுறதை கற்றுக் கொடுத்தாதான் இந்த உயிர்கள் பண்ணுன்றக்காண்டி அவர் தியானம் பண்ணி காட்டுறாரு. அவர் திருநீர் அணிந்தால் தான் உயிர்கள் அணியுன்றக்காக அணிந்து காட்டுறாரு. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தாய் வயிற்றில் இருக்கும் போதோ இல்லை பால் கொடுக்கும் போதோ குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, அம்மா வந்து மருந்தை எல்லா மருந்தையும் நேரடியாக குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க, சில மருந்துகளை அம்மாவுக்கு கொடுப்பாங்க. அதன் மூலமாக அந்த தாய்ப்பால் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு அந்த மருந்துன்றது போகும். அதே மாதிரி தான் வினைவளம் நீரழ நீரழியும் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த திருநீற்றோட பெருமைகளெல்லாம் நிறைய நம்ம இதில் சொல்கிறாங்க, இந்த பகுதியில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நினைத்து பார்க்குற நினைத்து பார்த்துட்டு அந்த இடையன்ட்டு சொல்கிறார், நீ போ இனிமேல் நானே மேய்க்கிறேன் அப்படின்றாரு. நானே மேய்க்கிறேன்னு சொன்னது மாத்திரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மறைவர்கிட்டலாம் கேட்டு இவரையும் இந்த நிறைகளை மேய்த்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி மேய்க்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த ஓமதேனுக்கள்லாம் அந்த ஓமதேனுக்கெல்லாம் என்ன பண்ணுது, நிறைய பால் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய பால்கள் பன்மடங்கு பெருகி கொண்டு இருக்குது. அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் அதோடு சேர்ந்து இந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணுதான், தன்னோட கன்றுகள்லாம் வீட்டில் இருந்தாலும் கூட அந்த கன்றை வந்து தாய் மாதிரி இவரை பார்த்துக்கிறதால, அந்த எப்பயுமே பாருங்கள் யாராவது ஒருத்தர் நம்ம தாய் மாதிரி பார்த்துக்கிட்டா அவங்க நம்மளை தாய் மாதிரி பார்த்துப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கன்றுகளுக்கெல்லாம் வானுக்கு மழையே போல பயிருக்கு மழையே போல இவர் பார்த்துக்கிறார். அதனால் அந்த கன்றுகள்லாம் என்ன பண்ணுதான், நம்மளோட பெரிய சிறிய பெருந்தகையார தன்னோட குழந்தை கன்று மாதிரி நினைக்குதான். அதனால் அவர்கிட்ட போன உடனே பால் சொரிந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்கிறாரு. இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நேற்றே முன் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம்.
இந்த பகுதின்றது ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதிக்கு யாராவது முழுசா புதுசா வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் முழுசா இந்த செய்தி போகணுன்றதுக்காக தான் இதை நம்ம சுருங்க பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது இன்றைய பாடப்பகுதிக்கு நம்ம வரோம். 31வது பாட்டுல இருந்து இன்றைக்கு பார்க்க போறோம். தொடர் எண் 1241, தொடர் எண் 1241, பாட எண் வந்து எம்பெருமான் சண்டேச நாயனாரில் வர எண் வந்து 31. தம்மை அணைந்த ஆண்முளைப்பால் தாமே பொழிய கண்டு உவந்து, அப்படி தானே பொழிதான், பொழிந்தவனே கண்டு உவந்து செம்மை நெறிய உருமணத்தின் திருமஞ்சனமாம் குறிப்புணர்ந்தே எம்மை உடைய வள்ளலார் எய்த நினைந்து தெளிந்து அதனில் மெய்மை சிவனார் பூசணையை விரும்பும் வேட்கை விரந்தெழும். அப்போ என்னன்னா அந்த பாலை கண்டவுடனே அவங்கவுங்களுக்கு அந்தந்த செய்தியை கண்ட உடனே அவங்கவுங்களுக்கு அப்படி தான் இருக்கும். எந்த எந்த இடத்துல எதை பார்த்தாலும் அவங்கவுங்க சிந்தனைக்கு ஒரே செய்தி ஒரே இடம்தான் பார்ப்பாங்க. ஆனால் வந்துட்டு கருத்துக்கள் மாறுபட்டு இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் அப்படி சொல்லணுன்னாக்கா, ஒருத்தர் ஒரு கோயிலில் ஒரு 4-5 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தட்ட கேட்டதுக்கு ஒருத்தர் சொன்னாராம், நான் வந்து என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இன்னொருத்தர் சொன்னாராம், நான் வந்து என்னோட தெய்வம் இருக்குது இந்த கோயிலில், அதனால் அந்த கோயிலுக்காக நான் வேலை பார்க்குறேன்னாராம். இன்னொருத்தர் சொல்கிறாரா, என்னோட சாப்பாட்டுக்காக நான் உழைக்கிறேன், ஒருத்தர் குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு ஒன்று சாப்பாட்டுக்காக உழைக்கிறேன்னார். இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, ஏதோ காசு கொடுப்பாங்கன்றதுக்காக வந்து செய்கிறேன், என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றார். அப்போ ஒரே வேலையை தான் எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் வந்து அவங்கவுங்க என்னப்படி அதில் பதியுது. அதே மாதிரி தான் பால் பொழிந்த உடனே ஒரு ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனால் இவருக்கு என்ன வருதுன்னா, திருக்குறிப்பு வருதுனாக்கா, ஓ பாலுனா அபிஷேகம் பண்ணுறது தானே, சுவாமிக்கு இதை தீர்த்தம் விடலாமே அப்படின்ற ஒரு குறிப்பு. திருமஞ்சனமாம் குறிப்பு அப்படின்றாரு. குறிப்பு உணர்ந்தே, அது வந்து உணர்றாரு. இந்த குறிப்பு நிறைய இடங்களில் கொடுப்பாங்க, நம்ம எல்லாரும் உணருவோம்னாக்கா அது உணர மாட்டோம். ஆனால் குறிப்பை உணர்றாரு. உணர்ந்து எம்மை உடைய வள்ளலார் எய்த, அப்போ யாரை வணங்குறாரு, தெய்வ சேக்கிழா பெருமான் எம்மை உடைய வள்ளலார் ஆகிய நம்மளோட சண்டேஸ்வர நாயனாரை வணங்குறார். வணங்க அவரை எய்த நினைந்து, ஓ இதுதான் குறிப்பு, சுவாமியோட குறிப்பு என்னது, நமக்கு அபிஷேகம் பண்ணணுன்ற குறிப்பு கொடுத்துருக்கிறாரு. அதை உணைந்து உணர்ந்து எய்த நினைந்து தெளிந்து அதனில், அதையும் எய்து தெளிந்துட்டார். தெளிந்துட்டு மெய்மை சிவனார் பூசணையை விரும்பும் வெட்கை விரந்தெழும். இப்போ என்ன சொன்னார் இல்லையா, சுவாமி அம்மையாருக்கு அவ்வளோ ஆகமங்கள்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு யாம் விரும்பும் உண்மையாவது பூசணையேன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி மெய்வை சிவனார் பூசணை, சுவாமி சுவாமிக்கு விருப்பமானது எதுனாக்கா அன்போடு செய்யக்கூடிய பூசணை தான், அதை விரும்பும் வேட்கை விரந்தெழும். அதை வந்து அவர் விரும்புகிறாரு, அந்த விருப்பத்தை இவரும் விரும்புகிறார். நம்மளோட விசாரசரம்னாருக்கும் விருப்பம் வருது, அதனால் விரும்பும் வேட்கை விரைந்து எழுதணும். அது ரொம்ப அதிகமாக எழுதும், அது எப்படியும் திருமஞ்சனம் மாட்டணும், திருமஞ்சனம் ஆட்டணும், திருமஞ்சனம் ஆட்டணும் அப்படின்ற எண்ணம் வருது. அங்கன் முன்னை அருச்சனையில் அளவின் தொடர்ச்சி விளையாட்டாக பொங்கும் அன்பால் மண்ணி மணல் புலின குறையில் ஆத்தியின் கீழ் செங்கன் விடையார் திருமேனி மணலால் ஆக்கி சிவாலயமும் துங்கனீடு கோபுரமும் சுற்றாலயமும் வகுத்தமைத்தார். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார், வேதம் படிச்சிருக்கார், ஆகமம் படிச்சிருக்கார். வேதம் ஆகமெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஏன்னா முன்னை தவத்து நீட்டம்னு சொல்ற மாதிரி முன்னையோட அந்த முன்னின் தொடர்ச்சியால அவருக்கு என்ன இருக்கு, வேதங்கள் ஆகமங்கள் எல்லாமே தெரிந்திருக்கு. அதனால என்ன பண்றாரு, அந்த ஆகம முறைப்படி திருமேனி மணலம், முதல்ல சுவாமியோட திருமேனி மணலால ஆக்குறாரு. ஏன்னாக்கா இப்போ அம்பாளோட பூசையில் பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி என்ன சொல்கிறார், மா இருந்த மா இருக்கையில் நாம் இருக்கின்றோம், அங்கே போய் நீ பூசை பண்ணினார். அதனால் அம்பாளுக்கு என்னது, அந்த பூசைக்கு திருமேனி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே வந்து ஆவாகனம் மட்டுமே பண்ணாங்க, இங்கே பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய திருமேனி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஒரு மணல் இடமா இருக்குது, அதனால் அந்த இடத்துல முதல்ல என்ன கிடைக்குதுன்னா அந்த இடத்துல மணல் கிடைக்குது, வெண்மணல்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணியாற்றங்கரையில் இருக்கக்கூடிய மணல் கிடைக்குது. அந்த மணலால் சிவாலயம் ஆக்குறாங்க, முதல்ல திருமேனியை வைக்கிறாங்க, திருமேனி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி சிவாலயம், சிவாலயம்னாக்கா இந்த சுற்றி இருக்கக்கூடிய கோயில் முருகப்பெருமானா இருக்குது, அப்புறம் பிள்ளையா பிள்ளையா இருக்குது, இது மாதிரிலாம் எது எவ்வளோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய
என்ன இந்த சுத்து கோயில்கள்லாம் அமைக்கிறாங்க. எப்பயுமே வந்துட்டு இப்போ அது மாதிரிலாம் செய்யறது கிடையாது. முதல்ல சிவலிங்க திருமேனியும் அவரோட கோயிலை முடிச்சுட்டு தான் சுத்து கோயில் வைக்கணும். இப்போ அகமெல்லாம் தெரிஞ்சவங்க வேதகம்லாம் தெரிஞ்சவங்களே சுற்று கோயிலுக்கு உபபாஷகம் பண்ணுறாங்க. சுத்து கோயிலுக்கு நிறைய வேலைலாம் நடந்தது, சுவாமி கோயில் அப்படியே கடந்துடுது. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. முறைப்படி சுவாமியோட கோயிலை முடிச்சுட்டு தான் அப்புறம்தான் அம்பாள் கோயிலுக்கு எல்லாமே அம்பாள் கோயில் சுவாமி சுத்து கோயிலெல்லாம் செய்யணும். அதை சொல்கிறார். திருமேனி மணனால் ஆக்கி சிவாலயமும் துங்க நீடு கோபுரமும் சுற்று. இப்போ சுவாமி சிவாலயம் பண்ணிட்டு அவருக்கு கோபுரம் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் சுற்று ஆலயம்லாம் வகுத்துட்டார். அப்போ ஒரு கோயிலே மணலால் கெட்டியாச்சு, கட்டிட்டாங்க. கட்டிட்டு அங்கன் முன்னே அர்ச்சனை அளவின் தொடர்ச்சி விளையாட்டால் விளையாட்டாக இது எல்லாமே பண்ணிட்டாராம். விளையாட்டுனா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சாதாரணம்னு நினச்சிக்கிறோம். விளையாட்டுன்றது சாதாரணம் கிடையாது. மற்றவங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறத ஒருத்தவங்க யார் சாதாரணமாக பண்ணுறாங்களோ அதுதான் விளையாட்டு. இப்போ ஒரு பெரிய கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் தூக்கி தூக்கி பார்க்குறாங்க, தூக்கவே முடியல. ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, சாதாரணமாக தூக்கிட்டார். என்னடா விளையாட்டாக பண்ணிட்டு போயிட்டான் அந்த வேலையை அப்படிங்கிறோம். இப்போ எல்லாருக்கும் சிரமமாக இருக்கிற விஷயம் ஒருத்தர் சாதாரணமாக பண்ணும்போது விளையாட்டுன்றோம். அதே மாதிரி தான் சுவாமி எல்லாருக்கும் கஷ்டம், எந்த விஷயத்தையும் சாமி பண்ணுற எந்த விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியாது. சுவாமி இயல்பாக பண்ணுறாரு ரொம்ப சாதாரணமாக, அதனால தான் விளையாட்டுன்றோம். சுவாமி பண்ணுறதால திருவிளையாட்டுன்னு அதுக்கு பேர், திருவிளையாடல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ விளையாட்டுன்னா என்னென்னா மற்றவங்களுக்கெல்லாம் கடினமாக இருக்கிறத யார் ஒருத்தர் சாதாரணமாக பண்ணுறாங்களோ அதுதான் வந்து விளையாட்டுன்னு சொல்கிறது. இப்படியாக திருவிளையாட்டாக இதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம் அவர் வந்து இயல்பாக பண்ணிடுறாரு, பண்ணி திருவிளையாட்டாக பண்ணிடுறார். 1243 பாடல், 33 பாடல். ஆத்தி மலரும் செழும் தலைரும் முதலா அருகுவலர் புறவில் பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனிதர் சடில திருமுடி மேல் சாத்தலாகும் திருப்பள்ளை தாமும் பழவும் தாம் கொய்து கொய்து கோத்தையிலை பூங்குடையினில் கொணந்து மனம் தங்கிட அவைத்தார். அப்ப என்ன பண்றாரு, ஆத்தி மலர், ஏன்னா அந்த அந்த மண்ணி ஆத்த கடையில நிறைய ஆத்தம் ஆத்தி மரம் இருக்கு. அந்த ஆத்தி மரத்துலேருந்து நிறைய பூக்களை எடுத்துக்கிறாரு. போட்டு செழும் தளிரும், சுவாமிக்கு புண்ணியம் செய்வாருக்கு பூண்டு நீருன்றுன்னு சொல்ற மாதிரி பூ நீர் பச்சிலையாலையும் சுவாமியை வழிபடலாம் இல்லைங்களா. அப்போ பச்சிலைகளும் எடுத்துக்கிறாங்க, பூக்கள் அங்க என்னெல்லாம் கிடைக்குதோ அந்தந்த பூக்கள் கிடைச்ச பூக்களை எடுத்துக்கிறாங்க. எங்க எடுத்துக்கிறாங்க, அருகு வளர் புறவுனாக்க அந்த புறத்தில் இருக்கக்கூடிய சோலைகள் மரம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல புறவில் பூத்த மலக தாம் தெரிந்து. அதில் எது வந்து நேத்தி பூத்த பூவும் இருக்கக்கூடாது, நாளைக்கு பூக்கிற பூவும் இருக்கக்கூடாது, பூக்கும் பருவத்தில் கரெக்டாக எடுக்கணும் அந்த மாதிரி மலர்களை தாம் தெரிந்து அப்படின்றாங்க. நம்ம இவ்வளோ தூரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம புராணத்தில் சொல்கிறதால இப்போ அந்த மாதிரிலாம் நம்மளால் பூக்கள் எடுக்க முடியாதுன்றக்காக யாரும் பூக்கள் போடுறதே நிறுத்திட வேண்டாம். எதுவுமே போடாத இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று போடலான்ற மாதிரி கிடைக்கிற பூக்களை கொண்டு வழிபாடு செய்யுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தோட்டம் இருந்து பூஞ்சோலை அமைத்து பூஞ்சோலையில் நம்மளால் செய்ய முடியணுமா, அவங்க வந்து இந்த மாதிரியான பூக்களை தேர்ந்து எடுத்து இந்த பூக்களை பறிக்கும் போது பஞ்சாக்கிரம் சொல்லி நல்ல சிவமந்திரம் சொல்லி அந்த மாதிரி எடுத்து பறிக்கிறது நல்லது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதை செய்யுங்க, வாய்ப்பு இருக்காதவர்கள் அம்மா இவ்வளோ சொல்கிறாங்க இத்தனை இத்தனை தூரத்துக்கு நம்மளால் ஆச்சாரமாக எடுக்க முடியாது அப்படின்னு பூ போடுறதை விட்டுட வேண்டாம். தயவுசெய்து அதில் இருக்கிற பூவை அதை நம்ம சிவார்ப்பணம் சொல்லி போட்டுற வேண்டியதான். அப்போ பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனிதர் சடியில் திருமுடி, ஏற்கனவே அவர் சடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுத்தம் பண்ணிப்பார் அவர். அதனால் சடியில் திருமுடி மேல் சாத்தலாகும் திருப்பள்ளி தாமும், எதெல்லாம் சாத்தலாமோ இப்போ இந்த புறவுன்றதால காடு மாதிரி இருக்குது, அங்கே இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து சாத்திர முடியாது இல்லைங்களா. அதனால் எதெல்லாம் சாத்தலாமோ அந்த திருப்பள்ளி தாமும் பழவும் தாம் கொய்து, அந்த மாதிரி இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் கொய்து கொண்டு வந்து கோத்த இலை பூங்கோடை, நமக்கு தான் தெரியுமே கண்ணப்ப நாயனார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படியெல்லாம் தொண்டை பண்ணணும்ட்டு. அப்போ அந்த கோத்த இலையை வந்து உன்னோட ஒன்று கோத்து அந்த மாதிரி கொண்டு மனம் தங்கிட வைத்தார். அப்போ அங்கே வந்து கொண்டு வந்து பூ கோயில் அமைத்தாத்து பூவெல்லாம் எடுத்தாச்சு எல்லாம் கொண்டாச்சு. நல்ல நவ கும்பங்கள் பெற நாடிக்கொண்டு, அப்போ நல்ல நவ கும்பங்கள்னாக்கா இந்த இடத்துல 9 குடங்கள்லாம் வச்சுக்கலாம். நவம்னா புதுசுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய புது குடங்களையும் கொண்டு வந்திருக்கலாம்.
இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது இருக்கக்கூடிய குடங்கள் மாதிரி இருக்கிறது 9 குடங்கள். ஏன்னா கோயில் கலசத்தில் கலசம் வைக்க, கோயில் கோபுரத்தில் கலசம் வைப்போம் இல்லைங்களா, அதனால என்ன பண்ணுறாருனாக்கா நவ கும்பங்கள் பெற நாடிக்கொண்டு நானல் பூங்கொள்ள இடத்தும் குறைமரவும் மேம் கோக்கள் உடன் கூட ஒல்லை அணைந்து பாலாக்கள் ஒன்றுக்கு ஒரு ஹாலாக எதிர் செல்ல அவையும் கனைத்து முளை தீண்ட செழும்பால் பொழிந்தமையா. என்ன பண்ணுறாங்கனாக்க அந்த நவ கும்பங்கள் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொள்ளை இடத்தை சுற்றி இந்த வேலைலாம் இதை இவங்க செய்கிற வரைக்கும் அங்கே அந்த மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த மாட்டுக்கிட்ட போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று ஒரு மாட்டுக்கு ஒரு காம்பு, 4 காம்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஒரு மாட்டுக்கு ஒரு காம்பாக இவங்க போய் கறக்கலையாம். அப்படி கிட்ட போன உடனே தானாகவே சுழையும், அப்படி கை வச்சவொடனே தானாகவே பால் பொழியுதான். அது மாதிரி ஒரு மாட்டுக்கு ஒரு காம்பாக கறக்குறாங்க, கறந்து பால் கொண்டு வராங்க நம்மளோட விசார சிறிய பெருந்தகையார். கொண்டு மடுத்த குடை நிறைய கொணந்து, இது மாதிரிலாம் கொண்டுக்கிட்டு குடை நிறைய கொண்டு வராங்க. கொணந்து விரும்பும் கொள்கையினால் அண்டர் பெருமான் வெண்மணல் ஆலயத்து முன் அவை முன் தாபித்து, அப்போ தாபிக்கணும்னாக்கு ஸ்தாபிதம் பண்ணணும், நம்ம ஆவாகனம் பண்ணிட்டு தாபித்து வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம் கொண்டு வரன்முறையே பண்டை பருவால் அரிச்சித்து பாலின் திருமஞ்சனம் ஆட்டி. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நம்ம அந்த பூஜைக்கு கொண்டு வரும்போது இடங்களெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, சிவ பூஜை பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க, தன் மனதில் இருக்கக்கூடிய பெருமானாரை முதல்ல, மனதில் இருக்க பெருமானார் தான் வெளியில் நான் அவங்களோட உடையாரில் உடையவரில் கொண்டு வருவாங்க. ஒரு பூ வச்சு நம்மளோட அந்த 6 ஆதாரத்துலேருந்து இப்படியே கொண்டு வந்து இந்த உச்சிக்கு மேலே கொண்டு போய் துவா தச பேர் வழி, துவானா 2 தசனா 10, இப்போ நம்ம உச்சிக்கு மேலே 12 அங்குலத்தில் நம்ம அந்த துவாதச பேர் வழியாக நம்மளோட உடையவரை கொண்டு வந்து நெஞ்சில் இருத்தணும். நெஞ்சில் இருத்தி அங்கேருந்து கொண்டு வந்து நம்மளோட உடையவரில் இருத்து அதுக்கப்புறம் உடையவர் பூசை முடித்தப்பனா சாமியை எடுத்து உள்ளே வச்சுக்கணும். அப்போ இதெல்லாம் செய்வாங்க. அது மாதிரி நம் மனதில் அதனால்தான் அந்த ஒரு முதல்ல சாமி எங்கே இருக்காருன்னு தெரியாது, அதனால் அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தேடி ஒரு உருவத்தில் வழிபாடு செய்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து நம்மளோட நெஞ்சத்தில் வைக்கிறோம். அதனால தான் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொல்கிறார். அப்போ எங்கே தேடணும்னா சுவாமி உள்ளத்தான் இருக்கார். அவரை வந்து நம்மளால் எல்லாராலையும் அவரை பிடிக்க முடியாது, எல்லாராலையும் அந்த பக்குவம் இல்லைன்றதுக்காக ஒரு உருவத் திருமேனி வச்சு அந்த உருவத் திருமேனியில் நம்மளை மாதிரி வச்சு வழிபாடு செய்துட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, வண்டு மருவம் திருப்பலை, அப்போ வண்டு மொச்சுக்கிட்டு மண்டு வந்து வருதான், ஏன்னா தேன் அதில் இருக்குது, அதனால் வண்டு மருவும் திருப்பள்ளி தாமம் கொண்டு வரன்முறையை எப்படியெல்லாம் செய்யணுமோ முறைப்படி, வரன்முறையானா எப்படியெல்லாம் வர அந்த விதிப்படி என்னென்னலாம் விதிகள் இருக்கோ, எதுக்கப்புறம் எந்த தீர்த்தம் விடணும் அந்த மாதிரி வரன்முறையே பண்டை பரிவால் முன்னாடி அர்ச்சித்த அந்த பரிவாலை அர்ச்சித்து பாலின் திருமணம் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு திருமஞ்சனம் பாலால் திருமஞ்சனம் ஆட்டுறாங்க. மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொறி மஞ்சனம் மாட்ட, இந்த மாதிரி மீள மீள அதாவது அந்த அன்புன்றது அவங்களுக்கு வந்து குறைவேலாம். அதான் ஆள உடையா தம்முடைய அன்பர் அன்பின் பால் உளதாய். அப்போ அன்பர் அன்பின் பால் உளதாய்னாக்கா மீள மீள தீர்த்தம் அந்த தீர்த்தம் உட விட்டுட்டு விட்டுட்டு என்ன பண்றாரு, பால் அதிகமாக எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். சொறி மஞ்சனம் மாட்ட, பால் சொறி மஞ்சனம் மாட்ட, ஆள உடையார் தம்முடைய, நம்ம ஒரு கண்ணப்ப நாயனார் பூசையில் பார்த்தோம் இல்லைங்களா, தன்னோட மனதில் இருக்கிற அன்பு தான் வந்து வாய் வழியாக அந்த தீர்த்தமாக வந்தது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இந்த பால்ன்றது ஒரு பொருள் தானே ஒழிய, ஆனால் அவர்கிட்ட இருக்க அன்பால் அன்பு தான் வந்து பாலா அன்பு, அதை அழகாக சொல்ல அன்பர் அன்பின் பால் உள்ளதாய், அது அங்கே வந்து அது ஒரு பால் இல்லை ஒரு பொருளாக இல்லை, அவரோட மனதில் இருக்க அன்பு வந்து அன்பின் பால் உளதாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அன்பின் பால் உளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்றச்சூழ் கோலம் மதனில் உள நிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார். அப்படி என்னன்னாக்க முதிர்ந்த மூல அந்த அன்பு மூல 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 அது அதிகமாயிட்டே போகணும். அது இதுதான் அடிக்கடி நான் சொல்றதுதான், முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு பூ பற்றி கடமைக்கு ஒரு பூவை நல்லா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூ வைக்கணும்னு
அதனால் என்ன பண்ணுவோம், வீடு வாசல்லாம் துடைச்சிட்டு அந்த செவ்வாவெளியில் ஒரு ஒரு பூ வைப்போம், ஒரு விளக்கேற்றுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னும் மற்ற கருத்துக்கு இன்னும் சில நாட்களில் ஒரு பூசை மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தேவாரம் ரெண்டு தேவாரம் படிச்சுப்போம். அதுக்கப்புறம் ரெண்டு தேவாரம் நாலு ஆகும், நாலுன்றது எட்டாகும் பத்தாகும் நிறைய படிப்போம். இப்போ சிவ பூஜை எடுத்துப்போம். இப்போ நம்மளோட பூசை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு அன்பு வரும், அப்புறம் அது காதலாகும், அது பக்தியாகி முதிர்ந்து இறைவன்ட்ட போகும். இதே மாதிரி தான் படிப்படியாக இருக்கும். அதே மாதிரி அன்பின் பாலுள்ள மூல அமர்ந்த நயப்பாடு, அது என்ன அதை மூண்டு வருது, அப்படி என்னன்னா என்ன எழுந்து வருது, நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்ற சூழல் கோலம் மதலில் முன்னிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார். அந்த கோலம்னாக்கா அவர் பண்ண அந்த சாமியோட சிவலிங்க திருமேனி, அதலில் உள் நிறைந்து இந்த அன்பு அங்கு போய் நிறையுது, குறித்த பூசை கொள்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த 36வது பாடல கொடுக்குறாங்க. பெருமை பிறங்கும் செய்ங்கனூர் பிள்ளையார் தம் உள்ளத்தில், பெருமை பிறங்கும் செய்ங்கனூர் பிள்ளையார் தம் உள்ளத்தில் உரிமை நினைவால் உம்பர்பிரான் ஒக்கும் பூசை உறுப்பான திருமஞ்சனமே முதலவற்றில் தேடாதன அன்பினில் நிறப்பி வருமன்னரையே அர்ச்சனை செய்து அருளை வணங்கி மகிழ்கின்றார். அப்போ பெருமை கொண்ட நம்மளோட செய்ங்கலூர் பிள்ளையாராகிய நம்மளோட சிறிய பெருந்தகையார் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒருமை நினைவால் ஒரே நினைவு தான், வேறு எதுவுமே இல்லை. தீர்த்தம்ன்றதுனா அந்த அபிஷேகம்னா அதை பற்றின ஒருமை நிறைவு, ஒரு நெறிய மனமைத்துனர் ஞான சம்பந்தன் சொல்கிறார் முதல் பாடல்ல, அந்த ஒரு நெறிய ஒரே நினைவு. இப்போ என்னன்னாக்கா நம்ம எதாவது பார்த்துட்டே இருப்போம், ஒரு டிவியோ ஒரு எதாவது பார்த்துக்கிட்டே இருந்தால் 10 தடவை கூப்பிட்டாலும் யாருக்குமே தெரியாது, அதுதான் ஒருமை நினைவு. அதே மாதிரி எதாவது ஒன்று சாப்பாடு தட்டில் வச்சுருப்போம், நல்லா வகையாக சமைச்சு வச்சுருப்போம், என்னன்னே தெரியாத எல்லாத்தையும் கலந்து கட்டி சாப்பிட்டுருப்பாங்க, ஒருமை நினைவு. என்னென்னா அவங்களுக்கு அந்த சாப்பாட்டு மேலே இருக்காது, டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ருப்பாங்க. சிலர் என்னென்னவங்க எவ்வளவு தான் எங்கே நடந்தாலும் சாப்பாடு தான், அதை அந்த சாப்பாட்டில் அதிலே ஒருமை நினைவு. ஆக மொத்தம் ஒருமை நினைவு எல்லாருக்கும் இருக்கு. என்னன்னா இவருக்கு அங்க அந்த ஏங்கயா ஒரே என்ன சொல்லணும், ஒருமை நினைவு ஒரே இடத்துலயே மனம் வச்சிருக்கதா, ஒரே இடத்துல மனம் வச்சிருக்கிறது ஒருமை நினைவுனாக்கா ஒரே இடத்துல மனசை வச்சுட்டு இருக்கிறது, என்ன சாப்பிட்றோன்றது தெரியாது, அதே இடத்துல கான்சென்ட்ரேஷன், ஒரே இடத்துல கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறது, அதை தான் வந்துட்டு சொல்கிறார். அந்த மாதிரி ஒருமை நினைவுலே சுவாமி வந்து பூசை பண்ணிட்டு இருக்கார். ஒம்பர் பிராம ஒக்கம் பீசை, இது இந்த பூசைன்றது என்னது சுவாமிக்கு ரொம்ப உவந்து இருக்கக்கூடியது. அது அம்பாள்கிட்டே சொல்லிட்டார், நான் விரும்பும் உண்மையாவது பூசனைன்னு சொல்லிட்டார். அப்படி உவந்து இருக்கக்கூடிய பூசை உறுப்பு, அந்த பூசைக்கு எல்லாமே உறுப்பு. நான் ஒரு பூசைன்னு எடுத்தீங்கன்னா முதல்ல சுவாமி ஆவாகனம் பண்ணும், அப்புறம் தீர்த்தம் விடணும், அப்புறம் வந்து அவருக்கு வந்து வஸ்திரங்கள் அணிவிக்கணும், அப்புறம் அலங்காரத்துக்கு பூக்கள் போடணும், அதுக்கப்புறம் ஆபரணங்கள் இருந்தால் அதை அணிவிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணி தூப தீபம் காட்டணும், தூப தீபம் காட்டி நம்மளோட பாட்டு அர்ச்சனை பாட்டே ஆகணும்னு பாட்டு சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், அதுக்கப்புறம் வளம் வந்து விழுந்து வணங்கணும், அதுக்கப்புறம் நம்ம நிறைவுப்படுத்தக்கூடிய பெருமானை பொறுத்தருளுங்க, பொண்ணுமை பொருளும் தருவானே, பகவும் திருவும் புடப்பானே, பின்னே என் பிழையை பொறுப்பானே அப்படின்னு பிழையெல்லாம் பொறுத்தருளுங்க பெருமானேன்னு பாட்டு சொல்லி பிழை பொறுக்க சொல்லி நிறைவுப்படுத்திட்டு வணங்கணும், வணங்கிட்டு வரணும். இதெல்லாம் என்னது, அப்போது இதெல்லாம் ஒரு பூசணையோட உறுப்புக்கள். அந்த உறுப்பில் ஒன்று எதுனாக்கா திருமஞ்சனம். அந்த மாதிரி பூசை உறுப்பான திருமஞ்சனமே முதல் அவற்றில், அதிலே என்ன பண்ணுறாருனாக்கா நம்ம பார்த்தோம் என்ன பண்ணார், பூக்கள் கொண்டு போய் தேடிட்டு வந்தார், பாலை எடுத்துக்கிட்டாரு, இப்போ தீர்த்தம் கிடச்சிருக்கோம் கண்டிப்பாக, இதெல்லாம் கிடச்சிருக்கோம், இப்போ தேன் கூட கிடச்சிருக்கோம், இப்போ சந்தனம் வேணும், திருநீர் வேணும், இன்னும் மற்ற பொருள்கள் வேணும், பஞ்சாமிர்தம் வேணும், சந்தனம், அப்புறம் எவ்வளவு பொருட்கள் இருக்குது இல்லையா, இந்த அரிசி மாப்பொடி அரிசி பொடி மாப்பொடி இதெல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் என்ன பண்ணுறாரா, மனதா தேடாதன மனதில் அன்பினின் நிறைப்பி. அப்போ என்ன பண்ணனா சுவாமிகிட்ட, சுவாமி என்கிட்ட இந்த தேன் இல்லை, இதை நீங்கள் தேனை பாவனையாக ஏற்றுக்கோங்க பெருமானாரே அப்படின்னு அன்பால் சொல்லி அவருக்கு அந்த பாவனையாக தீர்த்தத்தை விடணும். அப்படி விட்டாக்கா சுவாமி ஏற்றுப்பார். அதான் தேடாதன அன்பினில் நிறைப்பேன். இது இவரோட பூசைக்கு மட்டும் இல்லை, இதுலேருந்து நம்மளும் என்ன கற்றுக்கணுன்னாக்கா, நம்மளாம் நிறைய பேர் சிவ பூஜை பண்ணியிருப்போம், யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இருக்கா போயிருக்கானாக்கா, நான் சிவ பூஜை பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, அப்போ தான் நான் வருவேன் போவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்தா அவங்களே செய்தால் அது அவங்களுக்கு புண்ணியம், சிவ புண்ணியம்.
அப்படி ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்? சிவபூஜையை இந்த மாதிரி தேடு கிடைத்ததை வச்சுக்கிட்டு பாலை மட்டும் ஏதோ வச்சுக்கிட்டு மீதிய தேடாததை அன்பினில் நிரப்பி சிவபூஜை பண்ணலாம். இது மட்டும் இல்லை, சில நேரம் நம்மளோட உடையவரை கொண்டு போய் வச்சு கூட பண்ண முடியாதே போக முடியாது. இரவு தங்க வேண்டிய சூழ்நிலை இல்லாத போயிட்டோம், தங்கிட்டோம். நம்ம உடையவரை விட்டு பிரியக்கூடாது, ஒரு நாளும் ஒரு இரவு கூட பிரியக்கூடாது நம்ம உடையவரை. அப்படி பிரிஞ்சிட்டோம்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா அப்போ மகாபூஜையிலேருந்து சுவாமியை வந்து அகபூஜையாகவே சுவாமி அங்கே இருக்க மாதிரி அவருக்கு தீர்த்தம் விடுறது, அவருக்கு அபிஷேகம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி வஸ்திரம் அனுப்பிட்டு எல்லாமே மனதால் செய்யலாம். தவறே கிடையாது, கண்டிப்பாக சுவாமி ஏற்றுக்கொள்வார். அதுக்காக தான் இதெல்லாம் வந்து புராணம் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. திருமஞ்சனமே முதல் அவற்றில் தேடாதன அன்பினில் நிரப்பி, அந்த மாதிரி அன்பில் நிரப்பி வரும் அன்னறிய அர்ச்சனை செய்து அருளி வணங்கி மகிழ்கின்றார். அதில் மகிழ்ச்சி இருக்கணும். நம்ம இதை செய்யணும் செய்யணும் செய்யணுன்றதை விட அந்த பெருமையை விட நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ஆனந்தம் இருக்கணும். சுவாமிக்கு அதை கொடுக்கும்போது நம்மளுக்கு சாமிக்காக கொடுக்குறோம் அப்படின்வாங்க நிறைய பேர். நீங்கள் சாதாரண மக்கள் குறைவாக சொல்லலை, ஒரு சாதாரணமாக வரவங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒன்றுனா விளக்கு போடு, சாமிக்கு தானே போடுற, சாமிக்கு தானே வாங்குற தேங்காய்ன்றவங்க. சாமிக்கு வாங்கலை, அது நமக்காக தான் வாங்குகிறோம், சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். அதை வந்து அந்த அந்த இன்பம் நமக்கு இருக்கணும். கடமைன்றதை விட இன்பம் வந்து நமக்கு இருக்கணும். இறையோன் அடிக்கீழ் மறையவனார் எடுத்து திருமஞ்சனம் ஆட்டும் நிறை பூசணைக்கு குடங்கள் பால் நிரம்ப சொறிந்து நிறை குளங்கள் குறைபாடின்றி மடி பெருக குவிந்த முளைப்பால் குறைவின்றி மறையோர் மனையின் முன்பு தரும் பழங்கள் பொழிய வைகுமாள். என்ன பண்ணுறாருன்னா இவர் இந்த மாதிரியே வந்து என்ன பண்ணுறார், தினம் தினம் வந்து அந்த சுவாமியோட அந்த திருமஞ்சனம் பால் சொறிந்து ஆட்டக்கூடிய திருமஞ்சனம் வந்து செய்துக்கிட்டே இருக்கிறாரு. இறையோன் அடிக்கீழ் மறைவனார் எடுத்து திருமஞ்சனம் ஆட்டும் நிறை பூசணைக்கு குடங்கள் பால் நிரம்ப சொறிந்து நிறை குளங்கள் குறைபாடு இன்றி. அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் வழிபாட்டுக்கு போக போகும்போது நாயனார் என்ன பண்ணுறாங்க, பாலை வந்து கறந்துடுறாங்க. ஒரு காம்புக்கு ஒரு இதுவாக வந்து பாலை கறந்துட்டுருக்குறாங்க. அப்படி கறந்துட்டுருக்கும் போது என்ன பண்ணணும்? பால் குறையினைமை வழிய குறையாமல் நிறைய நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய நிறைய வந்துகிட்டே இருக்குது. குறைபாடின்றி மடி பெருகுதான். அந்த மாதிரி மடி வந்து பெருகி பெருகி முளைப்பால் குறைவின்றி மறையோர் மனையில் முன்பு தரும் வளங்கள் புரிய வைகுமாள். இது ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மறையோர் மனையின் முன்பு தரும் வளங்கள் புளிய வைகுமான். பால் மட்டும் குறையாத இல்லையா, என்னன்னாக்கா அந்த மாடுலாம் எந்தெந்த மறையோருக்கு சொந்தமோ அந்தந்த மறையோர் இல்லங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னாக்கா செல்வம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது, அப்படி நிறைய கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. எப்பயுமே பால் நிறைய இருந்தாலே செல்வம், பால் தயிர் இதுக்கெல்லாம் குறைவில்லாத இருந்தாலே செல்வம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு செல்வம் கூடிக்கிட்டே இருக்குதான். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த முன்னாடி கறந்தாங்க இல்லைங்களா, ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு காம்பாக கறந்தாங்க இல்லைங்களா, அது காரணம் இது தான். ஏன்னா ஒரே மாட்டில் பால் கறந்து அந்த சுவாமிக்கு திருமஞ்சனம் மாட்டியிருந்தால் அந்த ஒருத்தருக்கு தான் செல்வம் போயிருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம சிறிய பெருந்தகையார் எல்லா மாட்டிலேருந்தும் ஒரு ஒரு மாட்டிலேருந்தும் ஒரு ஒரு காம்பாக கறந்ததால் எந்தெந்த மாடு யார் யாருக்கு சொந்தமோ அவங்க இல்லங்களுக்கெல்லாம் செல்வம் வந்து பெருகிட்டே இருக்கு. அப்போ சிவபூஜைக்கு தெரிந்தோ தெரியாமோ சிவபூஜைக்கு உதவி செய்தால் அந்த இல்லத்தில் செல்வம் பெருகும். இதில் வேறு எந்த மாற்று கருத்துமே இல்லை. தெரியாமல் செய்தால் கூட இப்போ பாருங்க, அந்த மாடு தான் தானே கறந்து கொடுக்குது, இருந்தாலும் அந்த மாட்டை சார்ந்த அவங்களோட பசுவை சார்ந்த அவங்களோட இல்லத்துக்கு செல்வம் பெருகி வந்தது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதே இல்லாமல் பசுன்னு இருந்தால் அதுக்கு நாலு காம்பு இருக்குது, அதில் ஒரு காம்பு வந்து தன்னோட கண்ணுக்குட்டிக்கு உண்டானது, இன்னொரு காம்பு இறைவருக்கு பூசைக்கு, இன்னொரு மற்ற இரண்டு வந்து மக்களுக்கு அப்படின்றது ஒரு நியமம் இருக்குது. அந்த மாதிரி அந்த நியமத்திலையும் அவங்க ஒரு காம்பு ஒரு மாட்டுக்கு ஒரு காம்பாக கறக்குறாங்க. செயல் இப்படியே பல நாளும் சிறந்த பூசை செய்வதற்கு, இப்படியே பல காலம் செய்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. முயல் உற்று அதுவே திருவிளையாட்டாக, அப்போ என்ன இயல்பாக அந்த விளையாட்டு அந்த பூசைன்றது ஒரு பூசை செய்து முடிக்கிறதுக்குள்ள அப்படி மூச்சு திணறது, அது அவங்க திருவிளையாட்டாக. முன்னூல் அணி மார்பர் இயல்பில் புரியும் மற்றதனை கண்டு இத்திரத்தை அறியாத
அயல் மற்ற ஒருவன் அப்பதையில் அந்தனாருக்கு அறிவித்தான். அப்போ என்ன பண்ணுறாங்களாம், இயல்பு இயல்பாக இதை செய்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே என்ன நடக்குது, இந்த பூசனா என்ன, இதை பற்றினா எதுவுமே தெரியாத ஒருத்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, இப்போ அந்த திறத்தை அறியாதவங்களுக்கு அது அங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், பாலை எங்கேயோ ஊத்துற மாதிரி தான் இருக்கும், வீணாக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளே தினமும் 3-4 வரைக்கும் உட்காந்து ஏதோ படிச்சுட்ருக்கோம், என்னவோ வயசான காலத்தில் இவங்கெல்லாம் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த லேப்டாப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அதில் என்ன இருக்குது, என்ன வந்து பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய ஞான விஷயம் தெரியுதுன்னு தெரியலன்னா, என்ன சின்ன பசங்க தான் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு எதை படிக்கிது போகுதுன்னு பார்த்தா, அந்த வயசானவங்களாம் ஒன்றும் இல்லை அதை பண்ணுற அட்டகாசம் தாங்கலையே அப்படின்னு கேட்டு உங்கள் காதில் இந்த வார்த்தைகள் விழுந்து தான் இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, அது வந்து அவங்க என்ன இத்திறத்தை அறியாத அயல் மற்ற, அவங்க மேலே குறையில்லை, இத்திறத்தை அறியாத மற்றவர்கள் அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அப்பதையில் அந்த நாளாக இருக்க அறிவித்தான். அவன் இப்போ என்ன பண்ணிட்டான், அந்த நாளன்னு சொல்கிற மற்றவர்கள் இருக்காங்க இல்லையா மறையவர்கள், அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டான். அவங்களாவது கேட்டிருந்துருக்கலாம் என்ன அப்படின்ட்டு, அச்சொல் கேட்ட அருமறையோர் அவங்கள என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ஆயன் அறியான் என்று அவற்றின் இச்சை வழியே யான்மைப்பன் என்று எம் பசுக்கள் தம்மை கறந்து புச்சம் முழுகு மாணவகன் பொல்லாங்கு உரைக்க அவன் தாதை யச்சதத்தனை அழைமேன் என்றார். என்ன பண்ணுறாங்க, அவையில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இந்த ஆட்டு அவங்க பரம்பரையாக ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது நானே மேய்ப்பேன்னு இந்த அந்தன சிறுவன் சொல்லிட்டு கடைசியில் பாலை கறந்து கறந்து மண்ணில் ஊற்றிட்டு இருக்காரா, இப்படியா நடக்குது, பொச்சம் பொச்சம்னாக்க கயமம் ஒன்று சொல்லி ஒன்று செய்கிறது, அதை தான் வந்து பொச்சம்னு சொல்கிறது, அந்த பொச்சம் ஒழுகுமான வஞ்சகமாக செய்கிறது பொய் சொல்கிறது, அந்த மாதிரி பொய் சொன்ன அந்த மாணவனை பொண்ணாங்க அவன் செய்துட்டு அந்த பாலெல்லாம் கறந்து கறந்து மண்ணில் ஊத்துறாரா, அப்படியா முறைக்க அவன் தாதை அவங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த ஸ்கூல்லலாம் அப்பா அம்மா கூப்பிடுவாங்களே, ஏன்னா 7 சிறுவர் இல்லையா, அதனால் அவங்க அப்பாவை அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவையில் அழைக்கிறாங்க. ஆங்கு மருங்க நின்றார்கள் அந்தனன் திருமணையின் பாங்கு சென்று மற்றவனை அழைத்து கொண்டு வரப்பறந்த ஓங்கு சபையோர் அவனை பார்த்து ஓரான் நிறைமேய்த்து உன் மகன் செய் தீங்கு தன்னை கேள் என்று புகுந்த பரிசு செப்புவார். அவங்க அப்பா வந்தவனே எச்சதத்தனை பார்த்து இங்கே பாரு உன்னோட மகன் என்னதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களாவும் மறையவர்கள் தான், அவங்க கொஞ்சம் சிந்தித்திருக்கலாம் ஒரு, ஏன்னா பால் பசுக்கள் நல்லா வளம் பெருகுது, வீட்டில் செல்வம் குறையுது, செல்வம் அதிகமாக இருக்குது, பால் நிறைய தருது பசுக்கள், அப்படி இருக்கும்போது இது அப்படி நடக்குமா அப்படின்னு கொஞ்சம் சிந்தை, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர ஆராய்வதே மெய்யன்றதை அவங்க செய்யலை. அவங்க செய்யாதது மட்டும் இல்லாமல் அப்பாவை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, உன்னோட பையன் இப்படி பண்ணுறான்னு வேற சொல்லிட்டாங்க. அந்தன் மறையோர் ஆகுதிக்கு கறக்கும் பசுக்கள் ஆனையெல்லாம் சிந்தை மகிழ்ந்து பறிவினால் திரள கொடு போய் மேய்ப்பான் போல. அப்ப அதுதான் உண்மை, அவர் சிந்தை மகிழ்ந்தே என்ன பண்றாரு, இந்த ஆணிரைகளாம் கொண்டு போய் மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போல மேய்ப்பான் போல. கந்தமலை பூம்புணல் மண்ணி மணலில் கறந்து பாலுகுத்து வந்த பரிசே செய்கின்றான் என்றார் வாய்மொழிந்தார். இந்த மாதிரி இங்க எல்லா பசுக்களையும் நானே நல்லா மேய்க்கிறேன்னு கொண்டு அழிச்சிட்டு போயிட்டு சந்தோஷமா செய்கிற மாதிரி போயிட்டு அங்கே என்ன பண்றாரு, அந்த மணலில் இந்த பூக்க பாலை கறந்து அதில் வந்து இந்த மாதிரி செய்கிறாரு, பரிசே செய்கின்றார் என்று வாய்மொழிந்தார். மறையோன் மொழியை கேட்டு அஞ்சு, இந்த மாதிரி என்ன சபையில் கூப்பிட்டு ஏதோ சொல்லிட்டாங்களேன்னு அஞ்சு சிறு மாணவன் செய்த இது இறையும் நான் முன்பு அறிந்தில்லை. எனக்கு இறைனா ஒரு நிமிடம் கூட இது துளி கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இறையும் நான் முன்பு அறிந்திலேன், இதற்கு முன்பு புகுந்ததனை நிறையும் பெருமை அந்தனர்கள் பொறுக்க வேண்டும் நீங்கள் என குறை கொண்டு இறைஞ்சி இனி புகுதில் குற்றம் எனதே ஆம் என்றார். அவர் என்ன பண்ணுறார், உடனே எச்சதத்தனார், இது ஒரு துளி கூட எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது, அப்படி இனிமே நடந்த இது வரைக்கும் நடந்திருந்தா அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே நடந்தால் அந்த குற்றம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றத்தை நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குற்றம் தான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு வந்துடுறார். வந்துட்டு அந்த நாளர் தம்மை விடை கொண்டு அங்கேருந்து வந்து அந்தி தொழுது மனை புகுந்து வந்த பழி ஒன்று என்ன நினைந்த, அவருக்கு என்ன பண்ண, நம்மளுக்கு பழி வந்துருச்சே இந்த மகனால் நம்மளுக்கு இப்படி பழி வந்துருச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதே நினச்சிக்கிட்டே இருக்கிறார். அதனால்தான் நம்ம ஏற்கனவே முத்தநாதன் புராணத்தில் கூட நான் சொன்னேன், நம்மளோட மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் ஒரு விஷயத்தை வந்து நாலா பக்கமும் தள்ளி நின்று சிந்திக்கணும்,
அதை விட்டுட்டு நம்ம ஒரு முடிவே எடுத்துட்டு சிந்தித்தாக்கா எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த முடிவுக்கு சேர்ந்து தான் வரும். இவர் வந்து நினைச்சிருக்கலாம், ஏன்னா வந்து இது வரைக்கும் தவறே செய்யாதவர், வேதத்திலையும் ஆகமத்திலும் சிறந்து விளங்குறவர். இந்த பசுக்களை மேய்க்கும் போது இவ்வளோ பால் பெருகி இருக்குது, அவர் பாலை இப்படி பண்ணுவாரா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவர் நினைக்கல, பந்த பழி ஒன்று என நினைந்தே மகனா தமக்கு வாய் நேரான். வாய் நேரான்னாக்கா நேருக்கு நேர், அப்பா தண்ணி இந்த பாலெல்லாம் ஊத்துறேன்னு சொல்கிறாங்க உண்மையாப்பா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்போ சொல்ல, ஆமாப்பா எனக்கு அங்கே பார்த்த உடனே சுவாமிக்கு நைவேத்திய இது பால் அபிஷேகம் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால நான் பால் அபிஷேகம் பண்ணேன்ற உண்மையை அவர் சொல்லியிருக்க மாட்டாரா? ஆனால் அவன் கேட்கல, வாய் நேரான், வாய் நேரான்னா கேட்கல. சில விஷயம், ஒரு விஷயத்தில் வந்து ஒன்று இந்த எச்சதத்தன் மாதிரி கேட்டிருக்கணும், கேட்காத இருக்கக்கூடாது. ஒரு விஷயம்னாக்கா தெளிஞ்சு தெளிவுபடுத்திக்கிறதுக்கு கேட்கணும். இல்லையா, நம்மளோட புகழ்ச்சோழ நாயனார் மாதிரி எரிபத்த நாயனார் சொல்கிறார், நானே தான் அந்த யானையை கொண்டேன்னு சொல்கிறார். ஆனால் என்ன நினைக்கிறாரு, தவறு நேரலைனா இது நடந்திருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய நம்பிக்கை. ஒரு அடியார் இப்படி செய்கிறாருன்னா அது தவறு தான் நேர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். இல்லையா என்ன பண்ணணும், நேருக்கு நேர் கேட்கவாத செய்யணும். ரெண்டுமே செய்யலை அவர், என்ன நம்பிக்கையும் வைக்கலை கேட்கவும் செய்யலை. வாய் நேரான், இந்நிலைமை அறிவேன். சரி, அறிகிறேன் போறாரே, அதையாவது ஒழுங்கா செய்தாரான பார்ப்போம். இந்நிலைமை அறிவேன் என்று இரவு கழுந்து நிறைமேய்க்க மைந்தனார் தாம் போயின பெண் மறைந்து சென்றான் மறைமுதியோன். அப்படி சொன்ன உடனே இவர் மைந்தனார் ஆகிய நம்மளோட சிறிய பெருந்தகையார் போன உடனே அவரும் பின்னாடியே போறார். சென்று மறையோன் திருமகனார் சிறந்த ஊர் ஆண்ணிறை கொடி போய், அங்கே போய் நம்மளோட திருமகனார் ஆகிய நம்ம சிறிய மறைப்பிள்ளையார் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் ஆண்ணிறையெல்லாம் கொண்டு போயிட்டு மன்றல் மரம் அழகாக தென்றல் வந்து தீண்டும் போதுன்னு சொன்ன மாதிரி தென்றல் வீசக்கூடிய அழகான அந்த இனிமையான இடத்துல அந்த பசுக்களெல்லாம் விட்டுட்டு புறவெண்கண் மேய்ப்பா மன்னி மணல் குறையில் அன்று திரளை கொடு சென்று அதனை அறிந்து மறைந்தப்பா நின்ற குறவின் மிசையேறி நிகழ்ந்து நிகழ்வது அறிய ஒளிந்திருந்தான். அங்கே ஒரு குறா மரம் இருக்குது, அந்த குறா மரத்து மேலே ஏறி நின்று ஒளிந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்றத பார்க்கறதுக்கு இருக்கிறார். அன்பு புரியும் பிரம்மசாரிமலை, அங்கே வந்து அபிஷேகம் நடக்குது, பூ படித்து போடுறாரு, இதெல்லாம் எதுவும் இல்லை, அன்பு புரிந்து கொண்டு இருக்கிறார். பூசன்றதெல்லாம் அது அப்புறம், முதல்ல என்னது அன்பு புரியும் பிரம்மசாரிகளும் மூழ்கி, அப்போ அங்கே போயிட்டு மண்ணியாற்றுக்கரையில் மூழ்கி அரணார்க்கு, ரெண்டு மூழ்கி எடுத்துக்கலாம், மண்ணியாற்றங்கரையில் மூழ்கியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அன்பிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அதுலேயே மூழ்கிட்டாங்கப்பா அப்படின்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மூழ்கி அரணார்க்கு முன்பு போல் மணல் கோயில் ஆக்கி, முன்னர் செய்தார் இல்லையா அது மாதிரி ஆக்கி முகைமன், அதாவது சிவலிங்கம் செய்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கோபுரம் சாப்பிட்டு அப்புறம் சுற்று கோயில்கள் அமைத்து இது எல்லாத்தையும் பண்ணுறார். முகைமென் மலர் கொய்து வாசனை பொருந்திய மலர்களெல்லாம் கொய்து கொண்டு பின்பு வரும் ஆண்முளை பொழிப்பால் பெருகும் குடங்கள் பேணும் இடம் தன்பால் கொண்டு தாபித்து பிறவும் மேண்டு வர, அந்த மாதிரி இந்த அந்த பசுக்கள் இருக்கிற இடத்துக்கு போய் குடத்தை கொண்டு போய் பால் தானாகவே பெருகுது, அதெல்லாம் கொண்டு வந்து வரை சமைத்தார், எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டாரு. நின்ற விதியின் விளையாட்டால் நிறைந்த விதியின் விளையாட்டால், அப்போ என்னென்னா முறைப்படி, விதினாக்க இந்த இடத்துல முறைப்படி, விளையாட்டால்னாக்கா எப்பயும் செய்கிற மாதிரி நிறைந்த அரும்பூசனை தொடங்கி, அரிய பூசணை ஆகிய அந்த பூசணையை தொடங்கி ஒன்றும் உள்ளத்திலனாகி, அதை சொல்ல ஒரு நெறிய மனம் வைத்துன்னு சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிற மாதிரி ஒன்றும் உள்ளத்து உண்மையினால் உடையநாதன், தன்னையோட உடையவராகிய தன்னோட தலைவராகிய தன்னோட தன்னை அடிமைப்பொடியெல்லாம் உடையவராகிய சிவபெருமானருக்கு திருமுடி மேல் அவரோட சிரசில் மன்றல் விரமும் தின் வாசனை பொருந்திய திருப்பள்ளி தாமம் சாத்தி மஞ்சனமா நன்று நிறை தீம் பால் குடங்கள் எடுத்து நைப்புறாத தீத்த இது உள்ள பூவெல்லாம் வச்சுட்டு பால் எடுத்து ஆற்றர் உற்று ஆட்டுதலும் அப்படி ஆற்றர் பறவை மேன்மேல் எழும் பறிவும் பழைய பான்மை மிகு பண்பும். இப்போ வந்து கூடி கூடி இருக்கக்கூடிய அந்த பறிவும் அதே சமயம் முன்னாடி இருக்கக்கூடிய அன்பும் எல்லா அன்பும் சேர்ந்து பண்பும் விரவ மேதக்கவர் தம்பால் மெய்மை பொருந்திய பெருமானார் சிவபெருமானார் மேல் மேதக்க விபூதி மேதக்கவர் மேன்மை பொருந்தியவர் மேன்மை பொருந்திய தம்பால் ஆகிய சிவபெருமான் மேல் மேவும் பெருமை வெளிப்படுப்பான் அறவ மேலும் சடைமுடையார் அருளாம் என்ன அறிவழிந்து குறவ மேவும் முதுமறையோன் கோபம் மேவும் படிகண்டான். இப்போ என்ன பண்ணுறாரு, அறவ மேலும் சடைமுடிய அருளாம்,
அறவம் அறவம் வந்து எல்லா இடத்துலயும் போய்கிட்டு அந்த பாம்பு என்ன பண்ணுது, சாமியோட இடுப்புல ஓடுது, நெஞ்சில ஓடுது, தலையில ஓடுது, எல்லா இடத்துலயும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த பாம்பு அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அருளால அந்த மரத்து மேல இருக்கிறவனுக்கு என்னன்னா கோபத்து மேல உட்காந்துருக்கிறான். மரத்து மேல மட்டும் இருக்கல, கோபத்து மேல உட்காந்துருக்கான். என்ன அறிவு அழிந்து குறவ மேவும் முதுமதையோன் கோபம் மேவும் படி கண்டான். என்னன்னா ஒரு சிவ பூஜைய ஒரு அந்தனர் என்ன பண்ணணும், ஒரு சிவ பூஜையை பார்க்கும் போது சந்தோஷம் இருக்கணும். இப்போ ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்டரோட பிள்ளை திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டெத் எடுத்து மாட்டிக்கிட்டு, தாத்தா இங்கே வாங்கிங்களேன் நான் உங்களுக்கு ஜுரம் இருக்கா பார்க்குறேன்னு பார்த்தா உடனே டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பார்த்தியா அந்த பிள்ளை இப்பயே டாக்டர் ஆகிட்டப்பாரு அப்படின்னு சந்தோஷப்படணும். நம்ம படிக்காதே டாக்டர் ஆகிட்டேடா தங்கோன்னு தூக்கி கொஞ்சுவாங்க. ஒரு இன்ஜினியர் இருக்காருனாக்கா இந்த 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 இதே ஏதோ ஒரு டெக்னிக்கலாக ஒரு வேர்ட்ஸ்னா பார்த்தியா இன்ஜினியர் பிள்ளை இப்பயே இப்படி இருக்கா. அந்த மாதிரி ஒரு அந்தனரோட மகனர் ஒரு பூசை பண்ணும்போது ஒரு அந்தனர் என்ன பண்ணும், அந்த பூசையை கண்டு மகிழணும். ஆனால் அவருக்கு கோபம் மேலே கோபம் அதிகம் வருது. ஏன்னா அது பூசைன்ற நினைவே அவரில் சொல்லுவாங்களே கோபம் கண்ணை மறைக்குது அப்படின்ற அது மாதிரி மறைக்கிறதோட இல்லாமே இது வந்து சிவ பூஜை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அருள் இல்லை, இந்த சுவாமியோட அருள் கூடி அவனுக்கு கோபம் வந்துடுது. எச்சதத்தனுக்கு கோபம் வந்ததுக்கு காரணமும் சிவபெருமானோட அருள்ன்றார். ஏன்னா ஒருத்தரோட மேன்மை வெளிப்படும் போது இன்னொருத்தர் கஷ்டப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடைகள் வரும்பொழுது தான் அந்த தடையை தாண்டி போக முடியும். அப்போ அந்த தடை நம்ம அப்பர் பெருமானாருக்கு அந்த என்ன பண்ணுறது வயிற்றுல சூளை நோய் கொடுக்குறார். சூளை நோய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சைவத்துக்கு வந்து பாடுறார். பாடினதுக்கப்புறம் அந்த சூளை நோயை வணங்குறார். அப்படின்னா நான் சூளை நோய் தான் வரணும் இனிமே அப்படின்னு இல்லை, அந்த நோயின் காரணமாக தான் இறைவனோட அருள் கெடுத்துது அப்படின்றது. அப்போ அது ஒரு காரணமாக கருவியாக இருந்தது. அதே மாதிரி நம்மளோட விசாரசர்மனார்னு சொல்லக்கூடிய நம்ம சிறிய பெருந்தகையார் நம்மளோட திருமகனாரோட பூசை வந்து மேன்மேலும் நம்மளுக்கு வெளிப்படுறதுக்கு யார் காரணமாக இருந்தாருன்னா இந்த எச்சதத்தனோட கோபம் தான் காரணமாக இருந்தது. அதுவும் வந்து சிவபெருமானோரு அருளாலே வந்தது அப்படின்ற. இப்போ இந்த சொல்கிறார்ல பகைவர் வாளால் பழிப்பாவம் அவுர்த்தாருன்ற அந்த மாதிரி ஒரு ஒரு இடங்களில் வந்து என்னதுனாக்க இது காரணமாக இருக்குது. தடைகளே நமக்கு வந்து முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்க மாதிரி அது அருளியல்லையும் கொண்டு வர. கண்டபோதே விரைந்து இழுந்து அந்த மரத்து மேல இருக்கிற எச்சதத்தன் வேகமா இறங்குற குதிச்சு இறங்கி கடிது சென்று கைத்தண்டு கொண்டு மகாலா திருமுதிகள் குடைத்து கொடிதான் மொழி கூற. அப்புறம் நிறைய சொல்றார் அவரை குழந்தை அவரை வந்து புடைத்து அதை புடைத்துனா என்னன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த செயலை செய்யற செய்துட்டு என்ன பண்றாருனாக்கா கண்டபோதே அந்த சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. குடைத்து கொடிதான் மொழி கூற தொண்டு புரியும் சிறிய பெருந்தோன்றலா தம் பெருமான் மேல் மண்டுகாதல் அர்ச்சனையில் வைத்தார் மற்றொன்றும் அறிந்திலரா. இவர் என்ன பண்றாரு, முதுகுல போயிட்டு நல்ல புடைத்து அடித்துட்டு நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லி சொல்றாரு, திட்டுறார். திட்டும் போது அவருக்கு ஒண்ணுமே இது பண்ணல. நம்ம எத்தனைதான் ஒரு இடத்துல கவனமா இருக்கும்போது மற்றவங்க எது சொன்னாலும் கேட்கல இல்லையா, அது மாதிரி அவர் என்ன சாதாரண கவனமா ஒரு நிறைய மனம் வைத்துனர்னு சாமிக்கு மேலே அன்பு கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி அவருக்கு கேட்கும், அதனால கேட்கல. அப்படி கேட்காத இருக்கும்போது என்ன பண்றாரு, மண்டு காதல் அர்ச்சனையில் வைத்தா மற்றொன்றும் அறிந்துலறார். அவர் அடிக்கிறதோ அவரை திட்டுறதோ எதுவுமே எதிரில் யாரு நிக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியல. மேலாம் பெரியோர்னு நம்மளோட தெய்வ சீக்கிழவர் இந்த இடம்னா அப்படியே நம்ம என்ன சொல்றது அடிக்கடி நான் சொல்றதுதான் பொன்னெழுத்தால் பொறிக்க வேண்டிய இடம். மேலாம் பெரியோர் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்றாரு, ஒரு தீய காரியத்துக்கு சொல்லி அவருக்கு ஒரு சிவ அபராதத்தை சொல்ல போறாராம். ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால என்ன பண்றாரு, மேலாம் பெரியோர் நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமாள் என்ன பண்றாருனாக்கா நம்மளோட சிறிய பெருந்தகையாரை வணங்கிக்கிறார். இப்போ ஒரு இடத்துல எங்கேயாவது சண்டைக்கு போகும்போது கவசம் போட்டுட்டு போறோம் இல்லைங்களா, பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போறோம், அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு தீங்கு நினைக்கும் போது அதுக்கு தற்காப்பாக ஒன்று போட்டுக்கிறோம் இல்லையா, கவசம் திருநீர் பூசிட்டு போகிற மாதிரி மேலாம் பெரியோர்னு இந்த விஷயத்த சொல்றதுக்கு தயங்குற நம்ம தெய்வ சீக்கிரா பெருமான இந்த இடத்த வணங்குற. மேலாம் பெரியோர் பலகாலம் மிகண்டோன் அடிக்க வேறு உணரார் பாலார் திருமஞ்சனம் மாட்டும் பணியில் சலியாதது கண்டு. எதை இப்போ இவருக்கு இன்னும் ரெண்டு கோபம் வருது, ஏன்னா இந்த அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ அவர் எந்தவித எதுவும் கொடுக்காத ரெஸ்பான்ஸும் கொடுக்காத இருந்ததால மாலா மறையோன் மிக சேர்த்து கோபம் அதிகமாயிட்டே போயிட்டு என்ன பண்றாருன்னா
திருமஞ்சன குடப்பால் காலான் இடறி சிந்திரான் கையால் கடமை தலை நின்றான். அப்போ வந்து காலால் வந்து அவர் அதை சிந்திட்டார், சிந்திட்டு கையலால் இனிமேல் வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல, அந்த தொழிலை வந்து செய்துட்டார், வந்து தட்டி விடுறதுன்ற அந்த தொழிலை செய்துட்டார். கையால் கடமை தலை நின்றான், ஏன்னா கையால் இனிமேல் எந்த காரியமும் செய்ய போகிறதில்ல, கடை தொழிலாக இதுதான் கடை தொழிலாக செய்துட்டான், அதை நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார். சிந்தும் பொழுதில் அது நோக்கு, அந்த பால் சிந்தும் போது தான் நிமிந்து நோக்குறார் நம்மளோட சிறிய பெருந்தகையார். சிறுவர் இறையில் தீயோனை, தீயோன்னே சொல்கிறார் தந்தையனை, யார் தட்டினதுன்னு நிமிந்து பார்க்குறார், அப்போ தான் தந்தைன்னு தெரியுது. தெரிந்தும் அவன் தன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் முந்தை மருங்கு கிடந்த கோல் எடுத்தார்க்கு அதுவே முறைமையினால் பந்த மழுவாயிட எரிந்தார் மண்மேல் விழுந்தான் மறையோனும். அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா, அங்கே பக்கத்தில் சிந்தும் பொழுது அது நோக்கம் அப்படி நிமிந்து பார்க்குறாரு, அவங்களோட அப்பாவாக இருக்கிறாரு. பார்த்தாலும் இருந்தாலும் அவனோட தாள்கள் உடனே மனசில் நினைக்கிறார், இந்த கால் தானே இதை செய்தது, இந்த காலை வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். பக்கத்தில் இருந்த கோல் இருக்குது, இந்த பசு மேய்க்கிறதுக்காக கோல் கொண்டு வந்தார்ல, அந்த கோல் இருக்குது, அதை எடுத்து அதுவே முறைமை, முறைமைனாக்கா அவர் மனதில் நினைக்கிறார், இதை வெட்டக்கூடிய மழுவாக மாறணும்னு மனதில் நினைக்கிறார். அதனால் அந்த முறைமையில் அது மாறுது. வந்த மழுவாயிட எரிந்தார், மழுவும்னு சொல்லி எரியிறாரு, எரிந்த உடனே மண்மேல் விழுந்தான் மறையோனும். அதை உள்ளக்கிளி எழுதி ஐராவணம் உள்ளக்கிளி எது உரு எழுதி உள்ளக்கிளி தந்தா சுவாமியை நினச்சி எது செய்தாலும் அது அப்படியே நடக்கும். அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கோலை எடுத்து சாதாரண கோல் தான் எடுத்து எரியிறாரு, எடிந்த மாதத்தில் அது மழுவாயிடுது, முறைமையினால் மழுவாயிடுது. இன்னொன்று வந்து இவர் வந்து பின்னாடி சாமியோட மகனுக்கு முறைமையாக போகிறார், சாமி கையில் இருக்க மழு தானாகவே இவர் கைக்கு வருது, அந்த முறைமையிலையும் அந்த மழுவாயிடுது. ஆன உடனே எரிந்த அதுவே அர்ச்சனையும் இடையூறு அகற்றும் படையாக. அப்போ இடையூறு எது, தந்தையார் தான் இடையூறாக இருந்தார், அவரை அகற்றியாச்சு. அடைத்தும் படையாக மறைந்த தாதை இருதாலும் துணிந்த மைந்தர் பூசணையில் அறிந்த இடையூறு அகற்றினரால் முன்பு போர் அர்ச்சித்திட புகழும். உடனே அவர் அந்த இடையூறு அகற்றின மாத்திரத்தில் திரும்பவும் பால் குடங்கள் எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக போகிறார். அப்படி போன உடனே செறிந்த சடனில் முடியாரும் தேவியோடும் இடையேறி, அப்படிப்பா அந்த தந்தையை வெட்டிட்டு உடனே அவர் பால் எடுத்து அபிஷேகம் பண்ண போகும்போதே சுவாமி என்ன பண்ணுறாரு, தேவியாரோட ரிஷபத்தில் வந்துடுறாரு. விடையாரும் விடையேறி பூத கடங்கள் புடைசூழ புராண முனைவர் புத்தேலிர் வேத முறைகள் எடுத்தேத்து விமல மூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படலும் கண்டு தொழுது மனங்களித்து பாத மலர்கள் மேல் விழுந்தார் பக்தி முதிர்ந்த பாலகனார். அப்படி பூதகாலங்கள் சூட ரிஷபத்தில் அம்பாலோட சுவாமி வந்த அடுத்த அந்த மாத்திரத்தில் வேத மொழிகள் எடுத்து ஏத்த, வேத மொழிகள்லாம் எடுத்து ஏற்றக்கூடிய பெருமானார் விமலமூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படணும், சுவாமியே வெளிப்பட்டதுக்கு அப்புறம் கண்டு தொழுது மனம் கழித்து அதனால் சந்தோஷப்பட்டு பாத மலர்கள் உடனே சுவாமியோட பாதத்தில் நம்மளோட விசார சருமனார் விழுறார், விழுந்தார் பக்தி முதிர்ந்த பாலகனார். பாலகனாக இருக்கலாம், ஆனால் பக்தியில் முதிர்ந்து இருக்கக்கூடிய பெருமானார். தொடுத்த இதழி சூசடையார் துடைத்தால் நிழல் கீழ் விழுந்தவரை தான் அழகான அழகான இதழினாக்கா நிறைய கொன்றை இதழினாலே கொன்றை மலர் தான், இந்த கொன்றை மலரை சடையில் சுற்றி வச்சிருக்கக்கூடிய பெருமானார் என்ன பண்ணுறாருனா தன்னோட பாதத்தில் விழுந்தவரை எடுத்து நோக்கி, ஒரு குழந்தை என்ன பண்ணுவோம், குழந்தை அப்படின்னு தூக்கி கட்டி அணைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நோக்கி சாமி சொல்கிறார், நம்பொருட்டால் ஈன்ற தாதை விழ எரிந்தாய் அடுத்த தாதை இனி உனக்கு நாம், எனக்காக நம்பொருட்டால் என்னோட பூசை என்னோட பூசை நடந்ததால் அதுக்கு இடையூறு நடந்ததால் என்ன பண்ண நீ உன்னோட தாதையோ தூக்கி எறிந்த தாதையை விழ எரிந்தாய் ஒரு மழுவால எரிந்த, அதனால அடுத்த தாதை உனக்கு நான், உனக்கு அடுத்த அப்பா நான், உனக்கு இனி உனக்கு நாம், உனக்கு நான் தான் அப்பா ஆ தாதை அப்படின்னு சொல்லி அருளி ஒரு அப்பா என்ன பண்ணுவார், குழந்தைய அணைச்சி நெத்தியில முத்தமிடுறாரா சுவாமி, அருள் செய்து அனைத்து அருளி மடுத்த கருணையால் தடவி உச்சி மோந்து மகிழ்ந்த அருளை, நெத்தியில உச்சியில மோந்து மகிழ்ந்து அருளை முத்தமிடுறாராம் சுவாமி, கட்டி அணைத்து முத்தமிடுறாராம். செங்கன் விடையார் திருமலர் விடையார் திருமலர்க்கை
தீண்ட பெற்ற சிறுவனார். அது இப்படியாக ரிஷபத்துல வந்த பெருமானார் வந்து தீண்டினதால தொட்டு அணைத்ததால அங்கன் மாயை ஆக்கையின் மேல், நம்மளதெல்லாம் என்னது மாயையில உண்டான ஆக்கை, இந்த ஆக்கை போய் அளவென்று உயர்ந்த சிவமயமாய். அப்ப அத சித்தம் சிவமாக்கி அப்படின்றார் இல்லையா, அதே மாதிரிதான் நம்மளோட தானேனை முன்படைத்தான் பாடல்ல என்ன பண்றாரு, ஒரு பேர் ஒளி போச்சுன்னு சொல்றாரு. ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனைன்றார். என்னன்னா நம்மளோட பசுக்கரணங்கள் அனைத்தையும் பதிக்கரணங்களா ஆக்கிறது தான் அந்த ஊனுயிர் வேறு செய்யறது. அந்த மாதிரி சுவாமி தொட்டதால நம்மளோட பதிகரணங்கள் எல்லாமே பசுக்கரணம் ஆகிற மாதிரி அவர் என்ன பண்றாரு, அவரோட பதிகரணங்கள் அனைத்தும் பசுக்கரணமா சிவமயமா ஆயிட்டாரு. பசுக்கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களா சிவமயமா ஆயிட்டாரு. பொங்கி எழுந்த திருவருளின் மூழ்கி பூமேல் அயன்முதலாம் துங்க அமர துதி செய்ய சூழ்ந்த ஒளி, அப்படியே பேர் ஒளியா தோன்றாராம். அந்த திருமால் பிரம்மன் எல்லாரும் வணங்கக்கூடிய சிவ ஒளியாக, சிவ யாக்கையா, சிவ ஒளியா வந்து தோன்றாரு. அண்டர்பிரானும் தொண்டதமக்கு அதிபனாக்கி அனைத்தும், இது சுவாமி சொல்றது, அண்டர்பிரானும் தொண்டதமக்கு அதிபனாக்கி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம நந்தியம் பெருமானாருக்கு பிரம்பு கையில கொடுத்து கோயில் நாயகன் நந்தியம் பெருமான் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி அண்டர்பிரானும் தொண்டர். இங்க இவ இந்த நாயனார் யாருனாக்கா நம்மளோட தொண்டர்களுக்கெல்லாம் அதிபர். அவர் வந்து கோயில் நாயகன், இவர் தொண்டர்களுக்கும் அதிபர் ஆக்கி அனைத்து நாம் உண்டகலமும் உடுப்பனமும் சூடவனமும் உனக்குமாக சண்டீசனமாம் பதம் தந்தோம் என்று அங்கு அவர் பொன் தட முடிக்கு துண்ட மதிசை சொண்டை சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். தன்னோட சடையில வந்து இருந்த கொன்றை மாலையை எடுத்து அவரோட திருமுடியில சூட்டி, இப்ப மணிமுடி சூட்டுவோம் இல்லைங்களா, நம்ம ஏதாவது ஒரு மன்னர் வந்து தன்னோட மகனுக்கு முடி சூட்டுனா என்ன பண்ணும், மணிமுடி, தன்னோட தலைமுடி மேல இருக்கக்கூடிய மணிமுடியை எடுக்கிறார் இல்லையா, அது மாதிரி கொன்றை மாலையை எடுத்து நம்மளோட சண்டேச நாயனாருக்கு சூட்டுறார். அனைத்தும் நாம் உண்ட களமும் உடுப்பனமும் சூடுவனமும் உனக்காக, அத எல்லாமே வந்து உனக்காக தந்தோம். அதோட சேர்த்து அவர் உண்டது, அவர் உடுப்பது சண்டீசனார்ன்ற பதம், சண்டு ஈசன் சொல்லக்கூடிய பதம், அது ஒரு பதவி. பிரம்மன் மாதிரி திருமால் மாதிரி சண்டு ஈசன் சொல்லக்கூடிய பதவி தந்தோம் என்று அங்கு அவர் புன்தட முடிக்கு துண்ட மதிசைய சடை கொன்றை மாலை வாங்கி சுட்டினார். தன்னோட திருமுடியில இருக்கக்கூடிய இந்த கொன்றை மாலையை எடுத்து நம்மளோட சண்டேச நாயனாருக்கு சூட்டுறாரு. எல்லா உலகமும் ஆர்ப்பெடுப்ப எங்கும் மலர் மாறிகள் பொழிய பல்லாயிரவர் கணநாதர் பாடி ஆடி கணிபயில சொல்லார் மறைகள் துதி செய்ய சூழ் பல்லியங்கள் ஏழ சைவ நல்லாறு ஓங்க நாயகமாம் நங்கள் பெருமான் தொழுது அணைந்தார். அப்படியாக இப்படிய எல்லா உலகத்துல இருக்கவங்களாம் எடுத்து ஆர்ப்பம் வேதங்கள்லாம் மூழ்கிய பல்லாயிரம் கணங்கள் ஆடி பாடி கொண்டாட்டமா இருக்க நம்மளோட சிவபெருமான் கூடிய நல்லாறு ஓங்க நாயகமாம் எல்லா தொண்டர்களுக்கும் நாயகமா தலைவரா இருக்கக்கூடிய நங்கள் பெருமானாகிய சண்டேஸ்வரநாத நாயனார் தொழுது அணைந்தார். அவரை தொழுது சிவபெருமான் கூட போறார். ஞாலம் மறிய பிழை புரிந்து நம்பர் அருளால் நான் வரையில் சீலம் திகழும் செங்கலூர் பிள்ளையாதம் திருக்கையில் கோலமழ்வால் ஏறுண்டு குற்றம் நீங்கி சுற்றமுடன் மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான் முதுமறையோன். அப்படி எல்லா உலகம் அறிய தவறு புரிந்து சிவபூஜைக்கு தவறு புரிந்துட்டு சீலம் திகழும் நம்மளோட சீலம் திகழக்கூடிய செங்கலூர் பிள்ளையார் ஆகிய நம்மளோட விசாரசரமனார் நம்மளோட சண்டேச நாயனார் கையால கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணும்னாங்க, அந்த மாதிரி வெட்டுப்பட்டாலும் அடியார் கையால வெட்டுப்படணும். கோலமழுவால் ஏறுண்டு, அந்த மழுவால ஏறுண்டதால மனுநீதி சோழனார் புராணத்திலே படிச்சிட்டோம். ஏன்னா குற்றத்தை தண்டிக்கலனா தான் அந்த குற்றம் நீண்டு போகும். அந்த குற்றத்தை தண்டிச்சதால அந்த தண்டனை நீங்கி குற்றம் நீங்கி மூல முதல்வர் சிவலோகம் எய்தப்பெற்றான் முறையார். அவர் சிவலோகமே கொடுத்துட்டார், ஆனா நம்ம தேவ சக்கர பெருமான் முது மறையோன்னு தான் சொன்னாரு, அங்கேயும் இரு போடவே இல்லை. அவருக்கு அந்த சிவ அபராதத்தை பொறுக்கிற இது இல்லை. அதனால அவரும் அந்த எச்சதத்தனுக்கும் சிவலோகம் கிடைச்சது. வந்து மிகைசை தாதைத்தால் மழுவால் துணித்த மறைச்சிறுவர் இந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். சுவாமி என்ன பண்ணார், நீ எனக்கு அடுத்து எனக்கு நீதான் பிள்ளைன்னு சொல்லிட்டார்.
இந்த நிலைமை அறிந்தார். இதை யாருதான் சொல்ல முடியும்? இதோட அன்பையும் இந்த இதுவும் இருளாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாமன்றோ சாட்டங்கால். இந்த மாதிரி முடிவில்லாத பெருமை கொண்ட இந்த அடியார்களுக்கு அன்பான அவங்க செய்த அவங்க செய்கிறது எல்லாம் தவந்தானே ஒழிய இதில் குற்றம் குற்றம் இல்லை. மண்ணில் ஊற்றுனாங்க அங்கே ஊற்றுனாங்கன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க எது செய்தாலும் குற்றம் இல்லாததானே தவம்தான். குற்றம் மட்டும் இல்லை, அது தவம்தான் அன்றே சாற்றுங்கால். இதை நாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படி ஒரு க்வெஸ்சன் மார்க்கோடு நம்மளோட பெருமானார் நம்ம தெய்வ செக்கிழா பெருமானார் நிறைவுபடுத்துகிறாங்க. இந்த இந்த இடத்துல செண்டேச நாயனார் புராணத்தை இந்த இடத்துல நிறைவுபடுத்துகிறாங்க நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமானார். தோடு தொடர்ந்து சில விஷயங்களையும் நம்ம இதை தொடர்ந்து பார்க்கணும். என்னன்னாக்கா சண்டேச நாயனார்ன்றவர் நம்ம எல்லாருக்கும் தொண்டர்க்கு நாயகம்னான் சாமி கிட்ட சொல்லக்கூடிய சாமி கிட்டே ஒரு பதம். அது வந்து சண்டின்றது அடிச்சண்டி அப்படின்னு அம்மையான அடிச்சண்டின்றார். சண்டின்றது ஒரு பதம், அந்த பதம்னா பதவி. இதுங்க பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கும் சண்டிகேஸ்வரின் இருக்கும், முருகருக்கு இருக்கும், நம்மளோட மூத்த பிள்ளையாருக்கு இப்படி எல்லாருக்கும் அந்த பதவிகள் உண்டு. அது மாதிரி இந்த யுகத்தில் சண்டேச பதவி பெற்றவர் நம்மளோட நாயனார் விசாரசர்மன்ற நாயனார். அவர் எங்கே இருப்பாருன்னா கோம் அது எந்த நேரமும் சிவபெருமானோட தொட்டி அந்த தீர்த்த தொட்டி பக்கத்தில் தியானத்தில் இருப்பார். சுவாமி என்ன சொல்லிட்டார், உண்ட களமும் உடுப்பணமும் சூடுவனமும் சொல்லியிருக்கார். அப்போ சுவாமிக்கு எதெல்லாம் நிவேத்தியம் பண்ணுறோமோ அது எல்லாமே சண்டேச நாயனாருக்கு சொந்தமானது. அவரை கேட்காத நம்ம எதுவும் கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட சாமிக்கு சாத்தின வஸ்திரங்கள், சாமிக்கு சாத்தின பூக்கள், சாமிக்கு சாத்தின காட்டின நைவேத்தியங்கள் நேராக அம்பாலோ மற்ற சுற்று சன்னதிக்கே போகாது, நேராக சண்டேஸ்வர நாயனாருக்கு தான் போகும். அதை வேற எங்கேயும் போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா கோயிலில் பண்ணுறவங்க அவங்க பண்ணிப்பாங்க, அதை பற்றி நம்ம படிக்க வேண்டியதில்லை. நம்ம என்ன பண்ணணும்னா அர்ச்சனையோ தீபாராதனைக்கோ இல்லை சுவாமிக்கு நைவேத்தியங்களோ கொண்டு போனாக்கா அதை கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து சண்டேச நாயனார்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் அதை எடுத்துக்கணுமே. பூவை எடுத்து வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றது, தேங்காவை எடுத்து உடச்சி சாப்பிட்றது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. சண்டே அங்கே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண பொருட்கள் சண்டேச நாயனாருக்கே சேரும் அங்கே வந்து. அதே மாதிரி நம்ம சுவாமிக்கிட்ட வேண்டி சாமி கொடுத்த வரங்கள் எல்லாமே அங்கே இப்போ யார் கொடுக்கணும்னா சண்டேச நாயனார்கிட்ட வந்து தான் கொடுக்கணும். இப்போ ஒரு உதாரணம் சொன்னாக்க கேஷியர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட அதை என்ன பண்ணணும், அவர் கொடுத்தாலும் அதை கொடுக்க வேண்டிய தகுதி பெற்று இருக்கக்கூடியவர் யாருனாக்க சண்டேச நாயனார். அதனால் வரங்கள் பலன்களை அவர்கிட்ட கேட்டு சாமி கொடுத்தாலும் கூட அதை சண்டேச நாயனார் மூலமாக தான் கேட்டு வாங்கணும். அதனால் அவரை வணங்கினாதான் நம்மளோட சிவபெருமானோரோட பூஜை நிறைவு பெறும். அங்கே வந்து அந்த பழைய துணியிலேருந்து எடுத்து துணி போடுறது, நூல் போடுறது அதெல்லாம் போடவே கூடாது, அதெல்லாம் குற்றம். அதே மாதிரி அவர் தியானத்தில் இருக்கார். செவிட்டு சாமி எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் செவிட்டு சாமி கிடையாது, தியானத்தில் இருக்கிறார். அதனால் அவர் கையை தட்டி கும்பிடணுன்றது ஒரு இது, ஆனால் கையை தட்டணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்கள் போயிட்டு அங்கே நின்று சொன்னாலே அவருக்கு தெரியும். அதனால் அந்த சிறு தடங்கள் கூட நம்ம செய்ய வேண்டாம். அதனால் எப்பயுமே இறைவன்கிட்ட வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் சண்டேச நாயனார்கிட்ட அர்ச்சனை பொருள்களை காட்டி பூக்களை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வச்சுக்கணும். அந்த பூவை நம்ம தலையில் வச்சுக்கிட்டத வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. வச்சுக்கக்கூடிய பூ தாமரை பூலாம் தலையில் வச்சுக்க முடியாதுன்னும் போது சண்டேச நாயனார்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு வரலாம். வில்வத்தழைகளை அங்கே சமர்ப்பணம் பண்ணிட்டு வரலாம், தப்பு இல்லை. இல்லைனா வீட்டில் வந்து நம்மளோட நாயன்மார்கள் படங்கள் இருந்தால் அங்கே வைக்கலாம். இல்லை தலையில் வச்சுக்கக்கூடிய பூக்களாக இருந்தால் அதை திரும்ப எடுத்து சரியான முறையில் மரத்தடியில் அங்கே எங்கேயாவது போடணும். நம்ம தலையில் வச்சுட்டாங்க கூட இது முன்பு ஒரு தடவை சுவாமியோட திருமுடியில் இருந்தது அப்படின்ற பயம் நம்மளுக்கு இருக்கும். அதை வந்து இங்கே கண்ட இடத்துல போடாமல் அதையும் வந்து இந்த மரத்தடியில் காலில் மிதிப்படாத இடங்களில் இந்த மாதிரிலாம் போடணும். அது மாதிரி சண்டேச நாயனார் அந்த தொட்டிக்கிட்ட அங்கெல்லாம் போகாமல் இருக்கணும். இந்த சில வழிபாடுகளையும் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எம்பெருமான் சண்டேச நாயனார் பெருமானாரை வணங்கி இந்த இடத்துல நம்ம இந்த புராணத்தை நிறுத்துகிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் துதி ஒன்று, ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே அப்படின்ற மாதிரி அங்கே வர இடங்கள்லாம் நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமானார் ஒரு துதி சொல்லுவாங்க. அது நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலன் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இந்த பாடலை இங்கே சொல்கிறாங்க. நம்ம அடுத்த பகுதியை தொடங்கும் போது இந்த பாடலையும் சிந்தித்துட்டு அடுத்த பகுதியை நம்ம தொடங்குவோம். மேலோட்டமாக பார்த்தா அன்பு நிறைந்த உள்ளத்தால், நேசம் நிறைந்த உள்ளத்தால் இந்த இந்த எல்லா உயிர்களும் தொழையெடுத்து இந்த திருத்தொண்டு தொகை பணித்த இந்த சுந்தரமூர்த்தி நாயனார்னு சொல்லக்கூடிய நம்பி யாரூரர் பாதத்தை வணங்க முடியுமானா, இந்த பிறவியை நம்மளே நம்ம வணங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிறப்பு வந்து அவ்வளோ உயர்ந்த பிறப்பு. ஒரு வேளை திருத்தொண்ட தொகை நம்பி ஆரூரர் பாடிய திருத்தொண்ட தொகையை நம்மளால் சொல்ல முடிந்ததுன்னா இந்த பிறவியில் இந்த பிறவியை விட ஒரு பெரிய பிறவி நமக்கு எதுவுமே இல்லை. அதனால் நம்ம பிறவியே நம்ம வணங்கிக்கலாம் அப்படின்றாங்க. நேசம் நிறைந்த உள்ளத்தால் பாடியதுனால அன்பால் பாடும்போது அதனால தான் அன்பர்க்கு அன்பராக அன்பர் ஆகக்கூடிய பலனை கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லி இந்த இடத்துல இங்கே நிறைவுபடுத்துகிறோம். மீண்டும் வந்து நாளை வகுப்பில் இணையலாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.